ரஜோஜுஷே ஜன்மனி சத்துவ விருத்தயே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்தಿತಿநாச ஹேதவே ත්‍ரைமயாய ත්‍රිગુணாत्मனே நமஹ போன கிளாஸ்ல நம்ம வந்து அந்த சாமந்தேன சாமந்த லோகேனாதிஷ்டிதம் அதோட":{"text":"ராஜோஜுசே જન્મனி நிறுத்தினோம் இல்லையா அடுத்தது பிரஜானாம் பிரலயே তমஸ்பிருஷே அஜாயய சர்க்க ஸ்தಿತಿநாச

நடக்கிறது சந்திராபீடனானவன் இப்படிப்பட்ட ராஜகுலத்தை விவேஷ அப்படிங்கறதுல போய் முடிய போறது எல்லா தித்தியா விபக்தி அப்ஜெக்டும் சோ வந்து இங்க அது அதுக்கு அடுத்தது என்ன சொல்ற சொல்ல வரார் அப்படின்னா ஆசா அதாவது அங் இந்த மாதிரி சாமந்தேன சாமந்த லோகேன அதிர்ஷ்டித்தம்னு முடித்தோம் இந்த மாதிரி ராஜாக்களினால் அதிஷ்டானம் ஆர் இருக்கப்பட்ட அந்த ராஜகுலம்ங்கிறது ராஜபிராசாதம் அதை இவர் விவேஷ ஸோ அந்த ராஜ ராஜப்ராசாதம் அந்த ராஜகுலம்ங்கிறது மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆஸ்தான உத்தித்தம் ஆஸ்தான உத்தித்தம் அப்படின்னா அந்த சபாமண்டபத்திலிருந்து உத்தித்தாகா எழுந்து கொண்ட பூமி பால ச குதானாம் ரத்னாசனானாம்ச்ச பூமிபால அப்படிங்கிறது ராஜாக்கள் அதாவது அந்த ராஜாக்கள் அங்கேருந்து எழுந்துட்டா அவள் எழுந்து எழுந்துன்றதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவள் ஏற்கவனே உட்காந்துட்டு இருந்த அந்த இது இருக்கு பாருங்க ரத்னமயமான அந்த இது ஆசனங்கள் அந்த அப்புறம் அந்த கம்பளங்கள் அதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு பாகத்தில் தனியாக வைக்கிறாள் எல்லாம் ஏகத்திரி பூதமாக ஒரே இடத்துல ஒரு சமூகமாக ஒரு இடத்துல வைக்கப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னா அவைகள் பல வர்ணங்களில் இருக்கின்ற காரணத்தினால் ரத்னங்கள்னா அதுல பலவிதமான கலர்ஃபுல் ரத்னங்கள் பதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பலவிதமான ரத்னங்கள் படி பதிக்கப்பட்டதுனால அவைகள் வந்து பலவிதமான வர்ணங்களில் இருக்கு அதனால அந்த விவித ரங்கம் அந்த பலவிதமான கலர்ல இருக்கிற கம்பளங்கள் மற்றும் ஆசனங்கள் அந்த அதனால அந்த அவைகளை வந்து சபா ஒரு பாகத்துல வச்சதுனால அப்படியே வந்து ஒரு இந்திராயுத புஞ்சை இவை அப்படியே ஒரு ரெயின்போ அது வந்து இந்திரதனுஷ் அந்த அதனுடைய ஒரு புஞ்சம் போல காட்சியளிக்கிறது சரியா ஸோ ஆஸ்தான உ ஆஸ்தான உத்தித்தம் அப்படிங்கிறது அந்த ஆஸ்தானாத்து அந்த சபா மண்டபத்திலிருந்து உத்தித்தாக எழுந்த அந்த பூமிபாலாக அந்த ராஜாக்கள் தேப்பியா தேஷாம் வா சம்பர்த்தித்தானாம் அங்க வந்து அந்த அவ உத்தாப்பிய அவ எழுந்தப்புறம் ஒத்தாப்பிய ஏகதேசே நிகிதானாம் ச குதானாம் குதாங்கிறது உங்களுக்கு விசித்திர கம்பளானாம் பலவிதமான கலரில் இருக்கிற கம்பளங்கள் ரத்னாசனம் ரத்னாசனம்ங்கிறது ரத்தனங்களினால் ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட ஆசனங்கள் அவைகளினுடைய ராசிபிகி ராசினா ஹீப்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து ஒரு சமூகம் அந்த அந்த சமூகங்களினால் இந்திராயுத புஞ்சைகி இந்திர சாபம் தனுஷ் அந்த இது ரெயின்போ அதனுடைய ஒரு சமூகத்தை போல என்ன அந்த இடம் வந்து விராஜித பர்யந்தம் அது வந்து அந்த விராஜித சபாபர்யந்தம்ங்கிறது சோபிதக சபாபர்யந்த சபையினுடைய ஒரு பாகமானது இவைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்த வெச்சின்றிருந்த கால காரணத்தினால் இந்திரதனுஷ் போல அந்த ஒரு பாகம் வந்து காட்சியளித்தது அப்படிப்பட்ட ராஜகுலம் விவேஷ சரியா அப்புறம் வேலை

பிரிபிம்பத்தையா விகச்ச கமல புஷ்ப பிரகரம் இவ ச பிரகரம் இவ சம்பாதையதா ஸோ அமலம் அந்த அமலமணி மணி அப்படின்னா ரொம்ப நிர்மலமாக இல்லைனா ரொம்ப பிரகாசத்தோடு கூடியிருக்கின்ற மணி பூமிகி அந்த ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட பூமிகள் அந்த பூமியில் வந்து இந்த ஸ்திரீகளினுடைய அந்த வாரவிலாசினி ஜனங்களினுடைய முகங்கிறது தெரியிறது அந்த பூமியில் வந்து தெரியிறதுனால அதனுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் பிரதிபிம்பம் பிரதிபிம்பத்தையா அது எப்படி இருக்கு அப்படின்னா விகச்ச கமல பு புஷ்ப பிரகரம் இவை நன்றாக பூர்த்த பூத்த கமல புஷ்பங்கள் அதனுடைய ஒரு சமூகம் போல காட்சியளிக்கிறதாம் சரியா இந்த ஸ்திரீகளினுடைய முகங்கள் வந்து அந்த ரத்தனங்களால பதிக்கப்பட்ட அந்த தரையில வந்து ரிஃப்ளெக்ட் ஆறுது ஏன்னா அந்த இத்தனங்களாக பதிக்கப்பட்டதுன்னா அப்படியே ஃபேக் இல்லை அப்படியே ஒரிஜினல் ரத்தனங்கள் அதனால அவைகள் வந்து நிர்மலமாக அந்த பியோராக அதை அதை வந்து பிரதிபிம்பம் கொடுக்கிற அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ நெர்மலமாக இருக்கிற அந்த மணிமய பூமியில் அந்த ஸ்திரீகளினுடைய முகங்களினுடைய பிரதிபிம்பம் விழற காரணத்தினால அங்கே வந்து எப்படி தெரியறதாம் கமலம் கமலங்கள் கமல புஷ்பங்கள் லோட்டஸு அதனுடைய சமூகம் அங்கே உற்பத்த மாதிரி தெரியறதாம் சரியா ச அமலம் அமலம்ங்கிறது நிர்மலம் பியோர் மணிங்கிறது மணிகள் ரத்னங்கள் பூமிங்கிறது அந்த மணி பதித்த பூமிகள் அந்த பூமியில் சங்கராந்த முக நிவகம் அந்த அந்த பூமியில் விழப்பட்ட இதனுடைய முக சமூகம் நிவகம்ங்கிறது சமூகம் அந்த நிவகத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் அந்த பிரதிபிம்பத்தினால் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா விகச்ச கமல புஷ்ப பிரகரம் இவ சம்பாதையத்தா விகச்சம்னா நன்றாக பூர்த்த கமல புஷ்பங்கள்னா லோட்டஸு ஃப்ளவர்ஸு அதனுடைய பிரகரம் அப்படின்னா சமூகத்தை போல சம்பாதையத்தா எல்லாம் வந்து ஒரு இதுதான் அது போல அப்படி சம்பாதையத்தா இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கிரியா உத்ரேக்ஷா அங்கே வந்து ஒரு அது அந்த மாதிரி ஒரு பூ மாதிரி தெரியறது அப்படின்னு அதோடு இருக்கின்ற வார விலாசனி ஜனேன அதுக்கப்புறம் கதி வச நூபுர பரி பாரிகாரிய ரசனாஸ்வன முக முகரேன மேலும் என்ன அப்படின்னா அந்த கதி வசம் கதி வசம் அவ வந்து இங்கு போயிட்டு இருக்க அவளுடைய மூமெண்ட் சலன வசன காரணேன ரணிதாகா அப்படின்னா சப்தத்தை கொடுக்கின்ற ஏ நூறா அந்த சலங்கைகள் அப்புறம் அந்த பாரிஹாரியாணி அப்படின்னா கங்கணங்கள் ரஷனாஹா அப்படின்னா இடுப்புல போட்டு இருக்கிற ஒட்டியானன் அவைகளுடைய ஸ்வனம் ஸ்வனம்ங்கிறனா சப்தம் அந்த ஸ்வனைகி அந்த சப்தங்களினால் முகரேன ரொம்ப வந்து சப்தாயுதமான அந்த வாரவிலாசினி ஜன சப்தத்தை கொடுக்கின்ற அந்த வாரவிலாசினி ஜனேன ஆகுலிதம் அதுக்கப்புறம் ஸ்கந்த அவசக்த கனக தண்ட சாமரேன அப்புறம் ஸ்கந்தம் தன்னுடைய அம்சப்பிரதேசத்தில் வைத்து கொள்ள அவசக்தம் வைத்து கொள்ளப்பட்ட கனகதண்டம் கணக்க தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு இது ஹேண்டில் அதுக்கு அந்த கட்டை அப்படிப்பட்ட சாமரேனி வார விலாசினி ஜனேன தன்னுடைய அம்சப்பிரதேசத்தில் கணக்க தண்டத்தினால ஆக்கப்பட்ட சாமரத்தை வச்சுன்னு அந்த வார விலாசினி ஸ்திரீகள் நிர்கச்சதா பிரவிஷதா ச அனவரதம் வார வாரவிலாசினி ஜனேன ஆகுலிதம் அதாவது இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு போய்ட்டு இருக்கா இங்கேயும் அங்கேயமாக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவள் வந்து நடந்துட்டுருக்கிற இங்கேயும் அங்கேயமாக ஓடின்னு இருக்கா அந்த வாரவிலாசினி ஸ்திரிகள் அவள் இங்கேயும் அங்கேயும் போகும்போது அவளுனுடைய முகத்தினுடைய பிரதிபிம்பம் இது வந்து ரிஃப்ளக்ஷன் வந்து அதில் தெரியுறது அதை வந்து அது வந்து பூத்த தாமரை பூக்களுடைய சமூகம் போல இருக்கு அவள் இங்கேயும் அங்கேயும் போய் வந்து இருக்கும் போது அவளுடைய காலில் போட்டு இருக்கிற அந்த நூபுரத்தினுடைய சப்த சப்தமும் கேட்கறது இடுப்புல போ கையில போட்டு இருக்கிற கங்கண சப்தங்கள் இடுப்புல போட்டு இருக்கிற அந்த ஒட்டியான சப்தங்கள்னால அந்த இடமே வந்து சப்தாயிட்டமா இருக்கு அதுக்கப்புறம் அவள் ஸ்கந்தத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை இருக்கா கணக்க தண்ட சாமரம் வச்சுட்டு இருக்கா இப்படி நிர்கச்சதா நிர்கச்சதா பிரவிஷதாச்ச அனவரதம் அனவரதம் இடைவிடாமல் நிர்கச்சதா போய் போய்கொண்டு வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற அந்த வாரவிலாசினி ஜனேன ஆகுலிதம் அந்த வாரவிலாசினி ஸ்திரீகளினால நிரம்பப்பட்ட இந்த ராஜகுலம் சந்திராபீடக விவேஷ சரியா இருக்கா அடுத்தது

குரங்க காரங்ரிம வாசித்திமுகம் ஆஹ் இத்தஸ்தும் அங்கேயுமாக பிரசலிதம் போய்கொண்டிருக்கின்ற பரிச்சித்தம் ரொம்ப பரிச்சயமான அப்படின்னா பரிச்சித்தம்னாலே வீட்டில் வளர்க்கப்பட்டனு அர்த்தம் ரொம்ப விசுவாசத்துக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம் வெளியில இருக்கிற ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு நாய்க்கும் நம்ம ஆற்றுல வளர்க்குற நாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கணும் அதே தான் எல்லா மிருகங்களுமே இங்கே வந்து கஸ்தூரிகா மிருகம் என்ன அப்படின்னா ரொம்ப விஸ்வஸ்தம் விஸ்வாசத்தோடு இருக்கின்ற ஆர் நம்மளுடைய விஸ்வாசத்துக்கு பாத்திரமாக இருக்கின்ற ரொம்ப பரிச்சிதமாக இருக்கின்ற இதஸ்ததா பிரச்சலித்தம் இங்கேயும் அங்கேயும் போய்கொண்டிருக்கின்ற அமிதம் கொஞ்சம் ரொம்ப எண்ணில் அடங்காத அந்த கஸ்தூரிகா குரங்கம் கஸ்தூரி மிருகம் இருக்கு பாருங்க மானு அது இங்கேயும் அங்கேயும் விசாரணம் பண்ணிட்டு இருக்கு அப்போ அவைகளினுடைய தேகம் சரீரத்திலிருந்து அந்த 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 கந்தமானது அந்த கஸ்தூரி கந்தமானது எல்லா திக்குகளையும் சுகந்தமாக்கி கொண்டு இருக்கிறது சரியா ஸோ வந்து இத்தஸ்தத பிரச்சலித்தம் இங்கேயும் அங்கேயும் போய் கொண்டிருக்கின்ற பரிச்சிதம் மிகவும் விசுவாசத்துக்கு உட்பட்ட அமிதம் எண்ணில் அடங்காத எண்ணிக்கையில் அடங்காத கஸ்தூரி குரங்கம் குரங்கம் கஸ்தூரி மிருகம் அப்படி அதனுடைய பரிமலம் அந்த கந்தம் அந்த பரிமலை வாசித்தம் அந்த கந்தத்தினால் வாசனையாக்கப்பட்ட திங்முகம் எல்லா திக்குகளும் அதோடு இருக்கின்ற ராஜகுலம் சரியாக்கா அடுத்தது அனைத்து மூக்கசங்குளம் சங்குலம் அதாவது மேலும் அந்த அந்த ராஜபவனத்துல என்ன பலவிதமான குப்ஜர் குப்ஜர்னா உங்களுக்கு வந்து இந்த ஹஞ்ச்பேக்கோடு இருக்கவா வா கிராத்தம் அப்படின்னா ரொம்ப வந்து கிராத்தகா இன் ஜென்ரல் ஹண்டரு இங்கே வந்து ரொம்ப ஒரு கிருஷம் ரொம்ப ஒரு ஒல்லியான சரீரத்தோடு இருக்கின்ற அப்புறம் நபும்சகால் அப்புறம் பதிரால் செவிடால் வாமனா அப்படிங்கிறது துவாஃபு அப்புறம் மூக்கஜனங்கள் அவா எல்லாரும் அந்த இடத்துல ரொம்ப இருக்கா சரியா ஸோ அநேக பலவிதமான குப்ஜங்கள் குப்ஜ ஜனங்கள்லாம் பேக்கு கிராத்தன்னா ரொம்ப மெல்லிய சரீரத்தோடு இருக்கின்றவா

அந்த கிண்ணராக உபாகிருத்த கிண்ணற மிதுனம் கிண்ணர் மிதுனம்னா பேரு அவைகளுடைய ஜோடி அழைத்து கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் வனமானுஷ ஆனீத வனமானுஷம் ஆனீதாக வனமானுஷாகா அந்த அரண்யச்சர மாணவாக காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாணவர்கள் அந்த மனிதர்கள் ஆனீதாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் சரியா அதோடு இருக்கின்ற ராஜகுதம்

ஸோ வந்து அதான் உபா இங்கே வந்து உபாகிருத்தானி இங்கே ஏக்கத்ரீ கிருத்தானி இல்லைன்னா கொண்டு வரப்பட்ட ஆனி தானிவா கிண்ணர மிதுனானி அப்படிங்கிறது அஸ்வமுக தம்பத்தையாகவாம் என்னன்னு தெரியல அது பார்க்கணும் அதுக்கு வேற எதுவும் இல்லை அப்புறம் கிண்ணரகான்னுட்டு தேவ யோனி விசேஷ குபேர தூதாகாவா அப்படின்னு போட்டிருக்கான்

அப்புறம் வந்து தேவயோனி விசேஷாக குபேர தூதாக அவ போட்டிருக்காமும் நிரம்பப்பட்ட ஒரு ராஜகுலம் அதுக்கப்புறம் ஆபத்தம் அங்க என்ன அப்படின்னா ஆபத்தானின் பிரவர்த்தித்தானி என்னது அப்படின்னா மேஷங்கள் அப்படின்னா உங்களுக்கு சீப்பு குக்குட்டம் அப்படின்னா உங்களுக்கு சரண ஆயுதாகனு போட்டிருக்கா கால்களையே அதனால குக்குட்டம்னா நீங்க சேவல் மாதிரி எடுத்துக்கணும் அவைகள் தான் அந்த காலையே ஆயுதமா வச்சு சண்டை போடும் அவைகள் ஹென்னுன்னு எடுத்துக்கூடாது சேவல்னு எடுத்துக்கணும் குரரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது அஹ் மத்திய பட்சி பக்ஷி விசேஷாக இவைகள் மாதிரி கழுகுகள் மாதிரி இவைகள் வந்து மத்யத்தை சாப்பிடுமோ மத்தியத்தை எடுத்துட்டு இது பண்ணுமோ அவைகள் அப்புறம் கபிஞ்சலம் சாத்தக பட்சிகள் லாவகாக லாவகம் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல இங்க பாத்து வச்சேன் லாவகம் அப்படிங்கிறது அந்த குயில்ங்கிற ஒரு பட்சி அதுக்கப்புறம் வந்து வர்த்திகா அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இந்த இந்த குட்டி குட்டியா அந்த இது மாதிரி குருவிகள் மாதிரி அந்த பட்சிகள் தாசாம் யுத்தானி பிரவர்த்தித்தானி அவைகளினுடைய அவைகளுக்குள்ள ஒரு குட்டி கலகம் மாதிரி அவைகள் அங்கு அதை அதோடு அந்த ராஜகுலம் சரியா இருக்கா அணில் இல்ல லாவகம் அதான் அது வந்து அந்த லாவகம் வர்த்திகம் அப்படிங்கறது ஒரு பக்ஷி விசேஷங்கள் அவைகள் அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க உட்கூஜித

அப்புறம் கோகிலங்கள் குயில்கள் இவைகள் எல்லாமே வந்து பாடிin உச்ச குரல்ல அதுக்கப்புறம் அப்புறம் கொண்டும் படிக்கிறதுல ஹம் ஆலப्य ஆலப्यமான ஆமா ஆமா ஆலப्यமான சுகசாரிகம் ஆ அங்க வந்து சம்பாஷணம் பண்ணின் இருக்கு சுகசாரிக அதாவது கிளிகளும் மைனாக்களும் அங்க வந்து சம்பாஷணம் பண்ணின் இருக்கு ஆலாபம் பேசின் இருக்கு அதுக்கப்புறம்

அதுக்கப்புறம் வந்து காட்டினுடைய குகையில இருக்கின்ற சிங்கங்களை வந்து வந்து பிஞ்சரத்துல போட்டுறா கேஜில போட்டுறா அவைகள் வந்து என்னன்னா சப்தம் அவக கர்ஜனை பண்ணிட்டு இருக்கு எப்படி அப்படின்னா எதனால அப்படின்னா அந்த யானையினுடைய மத ஜலத்தினுடைய அந்த வாசனைய வந்து நுகர்ந்தப்புறம் எந்த சிங்ககணங்கள் முதல்ல வந்து பர்வத்தங்களுடைய குகையில வந்து இருந்ததோ அதனுடைய அந்த அந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்ததோ அந்த சிங்கங்களை இந்த ராஜபவனத்துக்குள்ளே பிடிச்சின்னு வந்து பிஞ்சரங்குள்ள கேஜுக்குள்ளே அவைகளை போட்டு வச்சது போட்டு வச்சுட்டா போட்டு வச்சதுனால அவைகள் வந்து அங்கே இருக்கிற யானைகளினுடைய மதஜலத்தினுடைய சுகந்தம் அந்த வாசனையை ஸ்மெல் பண்ணிட்டு நுகர்ந்துண்டு கோபமாக அந்த பிஞ்சரத்துக்குள்ளேயே இங்கேயும் அங்கேயும் நடந்துண்டு கர்ஜிச்சுட்டுருக்கு சரியா இவபதி இவங்கிறது யானை இவபதி அப்படிங்கிறது யானையினுடைய கஜேந்திரங்கள் அவைகளினுடைய பரிமலம் ரொம்ப ஒரு சுகந்தத்தோடு இருக்கின்ற அந்த சுகந்தத்தினால் ஒரு அமர்ஷக கோபத்தோடு இருக்கின்றவைகளும் அமர்ஷ ஜிம்பித்தை கோபத்தினால் ஜிரும்பணம் பண்ணி பண் செய்து கொண்டிருக்கின்ற இது எல்லாமே வந்து அந்த கேசரி பிகிக்கு அப்ஜெக்டிவாக போகுது இந்த திருப்தியா விபக்தி எல்லாமே சரியா கேசரி பிகி உத்யா உத் அப்படிப்பட்ட அந்த சிங்கங்களினால் உத் பாஸ்யமானம் சோபமானம் இந்த ராஜகுலம் அப்படின்னு அங்கே போய் சேரும் ஸோ இதில் போடுற திருப்தியா விபக்தி எல்லாமே அந்த கேசரி பிகிக்கு அப்ஜெக்டிவ் ஸோ இதை பற்றி பரிமலாமர்ஷித்தைஹிச்ச அந்த யானையினுடைய பரிமலம் அந்த மதஜலத்தில் வர அந்த ஸ்மெல்லு சுகந்தம் அந்த சுகந்தத்தை நுகர்ந்தப்புறம் அதை அதனால் அமர்ஷ கோவத்தோடு கோவத்தினால் ஜிரும்பி தைகி கத்துகின்றவைகளுமாக நிஷ்கூஜத் பிஹின்னு போட்டிருக்கார் இதுக்கு போய் ஆ கூஜனம்னு போடுவா கீழே வந்து போட்டிருக்கார் சிம்ஹானாம் கிருதே நிஷ்கூஜன சப்த பிரயோக ந சமீச்சின அத்த தத்த கர்ஜத் பிஹி இத்தியர்த்த அந்த நிஷ்கூஜத் பிஹிக்கே கர்ஜனங்கிற ஒரு மீனிங்கை நம்ம எடுத்துக்கணுங்கிறார் சரியா இல்லைன்னா கர்ஜத் பிகின்னு வார்த்தையை மாற்றியான போடணும் அந்த கர்ஜத் பிஹி சிகரினாம் ஜீவிதைகி அந்த மலைகளில் வசித்து கொண்டிருக்கின்ற அந்த கேசரி அப்புறம் கிரிகுகிரிகுஹா நிவாசி பிகி அந்த கிரி மலையினுடைய குகையில் வாசம் செய்து கொண்டிருக்கவைகளும் அவைகள் வந்து பஞ்ச அவைகளை வந்து இப்போ பிடிச்சி வச்சுட்டா அவைகள் வந்து இங்கேயும் அங்கேயுமா அந்த பஞ்சரத்துக்குள்ளேயே இது பண்ணிட்டு இருக்கு கத்தின் இருக்கு அப் அவைகளனால அப்படிப்பட்ட கேசரி பிகி அப்படிப்பட்ட சிங்கங்களினால் உத்பாசியமானம் அழகாக இருக்கின்ற ராஜகுலம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேலே

ஆ ஸோ வந்து என்ன உத்ராசியமான ஹி அதாவது அந்த அந்த ஹரி ஹரிண கணங்கள் இருக்கே அவைகள் வந்து அந்த சுவர்ண அந்த இதில் வந்து அந்த பிராசாதமானது சுவர்ணத்தினு சுவர்த்த தங்கத்தினால ஆக்கப்பட்ட அந்த செவரோட இருக்கு அந்த அந்த தங்கத்தினால செய்யப்பட்ட அந்த செவுரினுடைய பிரபா அந்த ஒளி அந்த கிரணங்கள் அவைகளை வந்து இந்த இந்த ஹரிணங்கள் இந்த ஹரிணகணங்கள் என்ன நினச்சிக்கிறது அப்படின்னா காட்டில் இருக்கிற அந்த தாவாநலம்னு நினச்சோண்டுறது அப்படி இந்த இப்படி வந்து அந்த செவரெல்லாம் தங்கமயமாக இருக்குது செவரெல்லாம் தங்கமயமாக இருக்கும்போது அவைகள் வந்து பார்க்குறதுக்கு அக்னிக்கு என்ன வரணமோ அதே வர்ணத்தோடு இருக்கும் ஸோ இதை பார்த்த இந்த ஹரிணகணங்கள் என்ன பண்ணுறது இது வந்து தாவானலமோ அப்படின்னு நினச்சோண்டு பயந்து போய்ட்டுருதான் பயந்து போயிட்டு தன் தன்னுடைய சஞ்சல நயனம் அத வந்து இங்கேயும் அங்கேயுமா விசாரணம் பண்றது அதை செஞ்சுட்டு போது எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த நேத்திரங்களினுடைய காந்தி அவைகளினால் இந்த திக்குகளை அப்படியே வந்து சித்தரித்தமா ஆக்கப்பட்ட மாதிரி இருக்கான் சரியா இங்க வந்து உத்ராசியமானகி ரொம்ப வந்து பயந்தவைகளானவும் இங்க வந்து இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே வந்து அந்த ஹரிண கதம்ப கைகி அவைகளுக்கு போகிறோம் அந்த ஹரிணங்களினுடைய கூட்டங்கள் ஸோ வந்து உத்ராசியமான ரொம்ப வந்து பயந்து விட்டவைகளான எதனால் பயந்து போனா அப்படின்னா காஞ்சன பவன பிரபா ஜனித தாவானல சங்கை காஞ்சனம்னா ஸ்வர்ணம் தங்கம் காஞ்சன பவனம் அப்படின்னா காஞ்சனத்தினால் தங்கத்து ஸ்வர்ணமயமான கிரகங்கள் அவைகளினுடைய பிரபா காந்தி அந்த காந்தியிலிருந்து காந்தியினால் ஜனிதா உண்டாக்கப்பட்ட தாவாநலங்கைகி இவைகள் வந்து தாவானலமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுனால உத்ராசியமான ரொம்ப திராச திராசம் பிராபியமான பயத்தை அடைந்து விட்டவ அடைந்து விட்டவைகளான அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அவைகள் வந்து லோலதார கைகி அப்படியே அவளுடைய மொழி வந்து இங்கேயும் அங்கேயுமே சஞ்சலமா இருக்கு அதோடு இருக்கின்ற ஹரிணகதம்ப கைகி அதுக்கப்புறம் பிரமத் பிகி இங்கும் அங்கேயும் மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படி பிரமணம் பண்டு செய்து கொண்டிருக்கிறவைகளான அந்த பவன ஹரிண கதம்ப கைகி அந்த ராஜ்ய பவனத்தில் இருக்கின்ற அந்த ஹரிண கணங்கள் அவைகள் அவைகளினால் அந்த லோச்சன பிரபையா அவைகளினுடைய அந்த கண்ணனுடைய காந்தியா சபலீகிருத்த திகந்தரம் சபலீகிருத்தம் அப்படின்னாலே பல ஆக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த திகந்தரம் சரியா ம் அதோடு இருக்கின்ற ராஜகுலம் மேல அனுமியமான என்ன விட்டு விட்டு வருது உத்தாம கேக்காரவ அனுமீயமான மரகத குட்டிம சிகண்டி மண்டலம் அதாவது அந்த அந்த பக்ஷிகள் மயூர பக்ஷிகள் வந்து அந்த மரக்கத்தை மணி பதிச்ச ஒரு குட்டிமத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு பட் அவளுடைய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி எப்படி வந்து இவைகள் அங்கே இருக்கிறது வந்து இந்த பட்சிகள் தான் இந்த மயூரங்கள் தான் அப்படின்னு எப்படி தெரியறது அப்படின்னா அவைகளினுடைய உத்தாம கேக்கா ரவம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கின்ற அந்த கேக்கா துவனி ரவம்ங்கிறது சப்தம் அந்த அதனால அனுமீயமானம் அனுமானம் செய்யப்பட்டது என்னது அப்படின்னா இவைகள் அவைகள் தான் ஏன் வந்து ஏன் பார்த்தா தெரியாதா அப்படின்னா இதுக்கு வந்து மயூரங்களினுடைய தோகையில வந்து பல வர்ணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ப்ராமினாக இருக்கிறது இதுதான் பச்சை கலர் ஸோ இந்த மரகத மணி பூமியும் பச்சை இந்த அதில் உட்கார்ந்து இருக்கிற இந்த மயூரங்களும் பச்சை அப்படிங்கிறதுனால ஐடென்டிஃபிகேஷன் எப்படி ஆச்சு அப்படின்னா அவைகளினுடைய துவனியினால் சப்தத்தினால அழகா இருக்குல்ல இது அதுக்கப்புறம் மேலே கிரசம் ஆஹ் அதிசிசிரம் நல்லா நல்ல குழு குளுமையாக இருக்கின்ற அந்த சந்தன விரக்ஷங்களுடைய சாயா நிழல்ல அந்த வந்து மைனா பட்சிகள் வந்து உட்கார்ந்துட்டு அதிசிசம் ரொம்ப கொடுமையான சந்தன விடபி சந்தன மரம் அதனுடைய சாயா நிழல் அதிலில் நிஷன்னம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நித்ராயமானம் அது வந்து ஒரு 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 தூக்கத்தை சட்டின ஒரு தூக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த கிரகசார சாகா அந்த மைனாக்கள் வந்து அத அப்படிப்பட்ட மைனாக்களை வைத்து கொண்டிருக்கிறது இந்த ராஜகுலம் சரியா இருக்கா அப்புறம்

अनवरत सम्वार्ख्यमान दोला शिखरक्वणित घंटा टंकार पुवित आशा मुखेन, भुजग निर्मोक शंकित मयूर प्रियमान हारेन, तोध शिखरा अवतीरन स... प्रचलित, हलो, शिखरा प्रचलित, हलो, शिखरा,

உப்பலினி யவ உப்பலினி உப்பலினி வனேன வல வலபலினி வலशोభితేனマネன யவ யவ அந்தல்புரிகா ஜன ப்ரസ്തുத நரபதி சாரిత சாரిత விடம்பனக் ক্রীடேன ஸ்வமந்துரா परिभृஷ்ட ஆகதaih अवலுக்த भवनதாடினி फलेहि ஆக Khandita இல்ல ஒரு நிஷம் இந்த இந்த விடம்பனக் ক্রীடேன நடிதிகோ விளம்பன கிரீடையோட வரைக்கும் சொல்லிடுறேன் ஏன்னா அதுக்கு அடுத்த வரை அந்த அஸ்வமந்தூராலேந்து அது வந்து கபிபிகிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த புரேனாக்கு போகிறது அதனால இது வரைக்கும் முதல்ல சொல்கிறேன் நான் அந்த புரேணஜ பாலிகாஜன பிரஸ்துத கந்துக பஞ்ச பஞ்சாலிகா கிரீடேன ஸோ அந்த அந்த அந்தபுரமானது எப்படி இருக்குது அந்த ராஜபவனத்தினுடைய அந்த வந்து என்னெல்லாம் இருக்குது எப்படிப்பட்ட அந்த புறத்தினால அந்த புரேண சமூபேத அபியந்தரம் அப்படின்னு அதில் போய் முடிகிறது அதோட இருக்கின்ற ராஜகோலம்னு அங்க போய் சேரும் வந்து ஸ்திரீகள் வந்து பந்து விளையாடுறா அந்த பாலிகாஜன பிரஸ்துத கந்துக்கம் கந்துக்கம்ங்கிறது பாலு அது விளையாடுறா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பஞ்சாலிகா கிரீடேன அதுக்கப்புறம் துணி வஸ்திரத்தினால செய்யப்பட்ட பொம்மைகள் பப்பட்டன்னு வச்சுக்கோங்க அந்த பப்பட்டை வச்சையும் அவ வந்து விளையாடிட்டு இருக்கா சரியா அந்த மாதிரி விளையாடுகின்ற விளையாட்டோடு இருக்கின்ற அந்த புரேன அதுக்கப்புறம் அனவரத சம்பாக்கியமான தோலா சிகர கொனித கண்டா டங்கார பூரித்த ஆஷா முகேன அனவரத்தம் அந்த இவ வந்து அந்த யுவதிகள் என்ன பண்றா அப்படின்னா டே அண்ட் நைட்டு அந்த ஜூலால அந்த இதில் ஆடுறா அது பேர் en la swingula. ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கா அந்த ஆடின் அந்த ஊஞ்சலுக்கு மேல் பாகத்தில் கட்டப்பட்ட மணிகளினுடைய சப்தம் வந்து டங்கு டங்குன்னு அடிச்சுட்டே இருக்கான் அதனால் பூர்ணமாக்கப்பட்ட திக்குகள் எப்படியெல்லாம் நோட்டீஸ் பண்றாரு போறேன் அனவர்த்த சம்பாக்கியமான இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கின்ற தோலா அப்படின்னா ஊஞ்சல் அதனுடைய சீக்கரம் அப்படின்னா மேல்பாகம் அதில் கொனித கண்டா கண் கண்டா அப்படின்னா ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த பெல்லு மணி அதனுடைய டங்காரம் அதனுடைய சப்தத்தினால் பூரித ஆஷா ஆஷாமுகேன பூர்ணமாக்கப்பட்ட அந்த அவர் இட் ஸ்ப்ரெட் வித் த சவுண்ட் ஆஃப் த பெல் அதோடு இருக்கின்ற அந்த புறையன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புஜங்க நிர்மோக சங்கித மயூர ஹிரியமான ஹாரேன என்ன அப்படின்னா புஜங்க நிர்மோகம் நிர்மோகம்னா உங்களுக்கு ஸ்லஃபு ஸ்னேக்கோட பாம்போட ஸ்கின்னு அது தோலை உரிச்சு போட்டுரும் இல்லையா அந்த புஜங்க நிர்மோக சங்கீத மயூரஹ்ரியமான ஹாரேண அந்த அந்த ராஜ இதில் இருக்கிற பிராசாதத்தில் இருக்கின்ற அந்த என்ன அப்படின்னா அந்த மயூரங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஹாரம் வந்து அங்கே கீழே கிடக்கும் அந்த ஹாரத்தை பார்த்துட்டு சர்ப்பத்தினுடைய தோலுன்னு நினச்சிண்டு அதை தன்னுடைய அந்த பீக்கு அந்த அது என்ன சொல்லுவேன் இது பீக்கு என்ன சொல்லுவேன் தமிழ்ல அழகு 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 அதால அப்படியே குத்தின் இருக்கான் எப்படி புஜங்க நிர்மோக சங்கித புஜங்க நிர்மோகம் அப்படின்னா பாம்பனுடைய தோல் அதுதான் அப்படின்னு நினச்சுண்டு மயூர ஹிரியமான ஹாரேன அங்கே வந்து அந்த மயூர பட்சிகள் என்ன அப்படின்னா இவைகள் ஹாரங்கள் ஹாரங்கள் தான் அங்கே இருக்குது ஆனால் இவைகள் வந்து புஜங்கங்களுடைய தோல்ன்னு நினச்சிண்டு அந்த ஹிரியமான கிரியமான ஹாராக அந்த மௌத்திக மாலையை வைகள் வந்து சுற்றின்னு இருக்கான் ஆ கயத்தில் பாம்பு ஆ மாலையில் பாம்பு இல்லை என்ன கயரை வந்து பாம்பா இது பண்ணுறா அப்படின்னு இந்த லோக்கத்தில் அத்வைத்தி வந்து சொல்லுவான் அதுதான் இந்த நம்ம வந்து தப்பாக இருக்கோம் அப்படின்னுட்டு இங்கே வந்து இந்த இந்த இடத்துல ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா சௌத சிகர அவதீர்ண பிரச்சலித பாராவத பாராவத குலதையா ஸ்தல உட்பலினி வனேன இவ

அப்புறம் அந்த புறம் அந்த புரிக்கா ஜனம்ங்கிறது அடுத்த லைனாக வச்சுக்கோங்க சவுத சிகரம் அந்த மாளிகனுடைய மேல்பாகம் சிகரம் அதிலிருந்து அவத்தீரணம் இறங்கின பிரச்சலித்தம் இல்லைன்னா அங்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிற அந்த அந்த இவைகள் அந்த ராஜ பிராசாதத்தினுடைய சிக் சிகரத்திலிருந்து கீழே இறங்கி கொண்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிஜியன்ஸ் பாராவங்கள்ங்கிறது உங்களுக்கு புறா அவைகளினுடைய அந்த உள்பாகம் அதாவது அவைகள் பூரா வந்து ரொம்ப இருக்கு, அந்த பாராவாத குலத்தையா அவைகள் பூரா இருக்கின்ற கால காரணத்தினால் ஸ்தல உட்பலினி வனேன இவ அங்க வந்து அந்த அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற கமலி கமலினி வனம் அப்படிங்கிறது தாமரை குளம் போல காணப்படுகிறது அவைகள் அதே கலரில் ப்ராபப்ளே அந்த பாராவாத்தங்கள் வெண்மையாக இருக்கும் வெண்தாமரை போல காணப்படுகின்ற சரியா அது போல தெரியிறது அந்த சவுத அதுல அதுலேருந்து இறங்கின்ற இறங்கி வருகின்ற அந்த பாராவாத்தினுடைய குளங்கள் அதுக்கப்புறம் அந்த ஜன பிரஸ்துத நரபதி சரித்தன கிரீடேன அந்த அந்த புரிக்கா ஸ்திரீகள் என்ன பண்றா அப்படின்னா அந்த அந்த சுந்தரிகள் அவ வந்து அந்த மகா ராஜாவான தாராபீடன் அவனுடைய சரித்திரத்தை அனுகரணம் பண்றான் அனுகரணம் பண்ணிண்டு அவள் வந்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடின்னு இருக்கான்னு அர்த்தம் அனுகரணம் அப்படிங்கிறது இமிடேஷன் அர்த்தம் அந்த ராஜாவினுடைய சரித்திரத்தை அவள் பிளே பண்ணுறான்னு அர்த்தம் திளேயிங் ஒரு ட்ராமா மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு பொழுதுபோக்குன்ட்ருக்கான் அந்தப்புரிக்காஜன பிரஸ்துத பிரஸ்துதான் ப்ரெசன்ட் செய்யப்பட்ட நரபதி சரித்தம் அப்படிங்கிறது அந்த தாராபீடனுடைய சரித்திரம் சரித்திர விடம்பன கிரீடம் அதை வந்து அனுகரணம் பண்ணிண்டு அனுகரண கேலனம் சரியா அதோடு இருக்கின்ற அந்த

கபிபிகி மேலும் வந்து அந்த அந்தபுரேனங்கிறதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா கபிபிகி ஆகுலி பூத்தேன அந்த குரங்க கூட்டங்களினால் சூழப்பட்ட வியாப்தமாக ரொம்ப ட்ரபிள் செய்யப்பட்ட அந்த அந்த புரையின அந்த குரங்க கூட்டங்கள் எப்படி இருக்குது குரங்குகள் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வர திருத்தியா விபக்தி எல்லாமே அந்த கப்பி பிகிக்கு அப்ஜெக்டிவ் அஸ்வமந்துரா பரிபிரஷ்ட ஆகதைஹி அஸ்வமந்துரா மந்துரானா உங்களுக்கு ஸ்டேபிள் அஸ்வசாலா அந்த அந்த குரங்குகள் எல்லாம் அதனுடைய கூட்டம் என்ன அப்படின்னா அஸ்வமந்துரா பரிபிரஷ்ட ஆகத்தைஹி அந்த அஸ்வசாலாலேருந்து வெளிவந்த அதுக்கப்புறம் அவ அவலுப்த பவன தாடிம பலைகி தாடிம பழங்கிறது உங்களுக்கு அந்த இந்த பழம் மாதுளம்பழம் அங்க வந்து அந்த அந்தபுரத்திலே வளைந்த அந்த தாடிம பலகி அவைகளை அவ அவலுப்தம் அப்படின்னா அவைகள் எல்லாத்தையும் அதை எடுத்துக்கிறது அவலுப்தானினா உடச்சு கொடுத்தோம் பின்னானி தானி அந்த தாடிம பலகி அப் அதை பண்ண கபிபிகி அப்புறம் ஆகண்டித்த அங்கன அங்கன சககார பல்லவஹி சககார பல்லவங்கிறது இது மாமரத்தினுடைய இலைகள் அது அது வந்து ஆக்கண்டித்தம் நல்ல சூர்ணித்தம் நல்ல ஒட எல்லாம் பிச்சு போட்டிருக்கு அங்கே அங்கே இதில் வளர்ந்த அந்த ராஜ பிராசாதத்துக்குள்ளேயே வளர்ந்த அந்த சககார பல்லவங்களை அப்புறம் அபிபூத குப்ஜ வாமன கிராத்த கரதல ஆச்சின்னானி பூஷணானி விகிரத் அந்த அபிபூத்தாக அப்படின்னா பராபூத்தாக அதெல்லாம் தூக்கி போட்டுருது எதை அப்படின்னா அந்த இவா குப்ஜங்கள் அந்த ஹஞ்ச் பேக்கோட இருக்கிறவா குட்டியா இருக்கிற துவாப்ஸு அப்புறம் ரொம்ப வீக்காக இருக்கிற கிராத்தர்கள் அப்புறம் அவாளினுடைய கரதலாத்து கையிலிருந்து ஆச்சின்னானி பிடுங்கப்பட்ட அப்புறம் வந்து பூஷணாணி புடுங்கப்பட்ட அந்த பூஷணங்களை விற்கிறத் எல்லா இடத்துலையும் செதற செதற வைக்கிறது அப்படிப்பட்ட கபி ஆகுலி பூத்தேன அந்த புறேன சரியா மேல சுகசாரிகா பிரகாசித சுரத விஸ்ரம்ப ஆலாப லஜ்ஜித அவரோத ஜனேன ஆ ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த சுகசாரிகா பிரகாசித அந்த சு சுகசாரிகா கணங்கள் அந்த இது அது பேர் என்ன கிளிகள் மற்றும் மைனாக்கள் அவைகளினால் பிரகாஷித்தம் அந்த சுரத்த வியாபாரம்ங்கிறது அவளால் காண்பிக்கப்பட்டு அந்த சம்போக சமயம் அதனுடைய அந்த ஆலாபம் அதை வந்து அஹ் பிரதர்ஷிக்கிறது இந்த பட்சிகள் அதனால லஜ்ஜித லஜித அவரோத ஜனேன அதனால வெட்கமடைந்த அந்த அவரோத அந்தப்புற ஸ்திரீகளோடு இருக்கின்ற அந்தப்புரேன சரியா சுகசாரிகா பிரகாஷிதம் சுகம் மற்றும் கிளி மற்றும் மைனா அவைகளினால் அந்த அவைகள் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சயன கிரகத்தில் இருந்துருக்கு அந்த கிளி மற்றும் அந்த மைனாக்களினால் அந்த சம்போக சமயத்தில் அவள் வந்து அந்த விஸ்ரலம்ப விஸ்ரம்பல் ஆலாபம் ஒன்று அந்த ஆலாபத்தினால் லஜித அவரோதஜன வெட்கப்பட்ட அந்த

மேலும் என்ன அப்படின்னா அந்த 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 கலஹம்சங்கள் இருக்கே அவைகளினுடைய அந்த வரிசை அவை அதனால அங்க இருக்கிற அந்த ஆங்கணம் அந்த அங்கணம் இது இருக்கு பாருங்கோ அந்த பிரசாதத்தினுடைய அங்கனங்கள் அவைகள் எல்லாமே வந்து வெண்மையாக்கப்பட்டு வெண்மையா ஆக்கப்பட்டது போல காணப்படுகிறது என்ன ஏன் அப்படின்னா இந்த இவா இருக்காளே ஸ்திரீகள் இருக்காளே அவா வந்து அந்த படிக்கட்டல வந்து ஏறி போறா அப்போ வந்து அந்த சுந்தரிகளினுடைய காலில் போட்டுருக்கிற அந்த கொலுசு அவைகள் வந்து ஒவ்வொரு பதத்திலையும் சப்தத்தை செஞ்சுட்டுருக்கு அந்த எதுனா அந்த மணிமய நூ நூப்புறத்துலேருந்து வர சப்தங்கள் அப்புறம் அவ கையில் போட்டுருக்கிற அந்த கங்கணங்க கங்கண சப்தங்கள் இந்த சப்தங்களை கேட்டுட்டு அந்த கலகம்சத்தினுடைய ஸ்வரங்கள் அவைகளுடைய அந்த சப்தம் அவைகள் கொடுக்குற சவுண்ட் இருக்குவர் அதுவும் வந்து இரட்டிப்பாக ஆகிவிட்டன சரியா பிராசாத சோபான சமாரோகண சலிதைஹி அபலானாம் சரண அவசக்தைஹி மணிமயி பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் அந்த பிராசாதம் மாளிகை அதனுடைய சோப்பானம்னா படிக்கட்டு அந்த படிக்கட்டில் சமாரோகண ஏறும்பொழுது சலித்தை அஹ் சலித் அபலானாம் சரணாஸ் சரண அவசக்த மணிமஹி சலிதைஹி அந்த ஸ்திரீகளனுடைய காலில் போட்டு அந்த மணிமயமான அந்த கொலுசுவினுடைய அந்த ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பதே பதே ரணத் பிகி சப்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற துலா கோட்டி அந்த துலா கோட்டி வலையைகி அப்புறம் அவாளனுடைய அந்த பாதாங்க பாத அங்கத மண்டலைகி அவைகளினால் என்ன த்விகுணீகிருத்தம் கூஜித ருதாபிகி அந்த எதனுடைய அப்படின்னா பவன ஹம்ச மாலிகாபிகி தவலிதா அங்கேன அதாவது அங்கனேன ஸோ அந்த பவனத்தில் இருக்கிற ஹம்ச மாளிகா அந்த அன்னப்பக்சிகளனுடைய மாளிகா அப்படிங்கிறது வரிசை அவைகளினால தவலி தவலித அங்கனேன வெண்மையாக்கப்பட்ட அந்த பிராங்கணத்தோடு இருக்கின்ற அந்த அந்த அவைகளுக்கு என்ன அந்த ஹம்ச மாளிகாபிகிக்கு என்ன அட்ஜெக்ட் அப்படின்னா இந்த ஸ்திரீகளனுடைய காலில் போட்டு இந்த சப்தங்கள் எழுந்துக்கிறது அந்த சப்தத்தினாலேயும் இவைகளினுடைய சப்தம் என்னென்னா உன்னு இவைகளும் கத்துறது சரியா அந்த அந்த சப்தங்களை கேட்டுட்டு இந்த ஹம்ச கூட்டங்களும் உன்னும் வந்து சப்தத்தை கொடுக்கறது அப்படி த்விகுணீகிருத்த கூஜித ருத ருதாபிகி இரட்டுப்பாக்கப்பட்ட திகு திகுணதாம் பிராபிதம் கூஜித ருதம் ருதம்னா துவனின்னு அர்த்தம் அந்த கூஜன ரூப துவனி ம் யாசாம் தாபிகி அதோடு இருக்கின்ற ஹம்சமாலாபிஹி அப்படிப்பட்ட அம்சத்தினுடைய ஸ்ரேணியினால் தவலித அங்கனேன அந்தபுரேண சரியாக்கா மேல அடுத்துது திரத்ததததabeth இவ

சமுபேத ஆ இந்த அதிர்ஷ்டிபேதம் ராஜகுலம் அப்படி போய் இந்த முடியறது கஞ்சுகைகள்னுங்கிறது என்ன அந்த மாளிகையில இருக்கின்ற பல வருஷம் வேலை பண்ண ஒரு வயசான பிராமண கணங்கள் அவாதான் வந்து கஞ்சுகிகள் அவை அவர்களினால் அதிர்ஷ்டித்தேன அவர்களினால் ஆஹ் அதாவது அதிர்ஷ்டித்தேன ஆசிரிதேன அந்த அந்த அதிர்ஷ்டிதேன தேன அந்த புரையண அதிர்ஷ்டி அந்த புரையணாக்க போறது அப்படிப்பட்ட அந்த புரேன சமுபேத அபியந்தரம் அதோட இருக்கின்ற ஆபியந்தர பாகத்தோட இருக்கின்ற அந்த ராஜகுலம் சக சந்திராபீட விவேஷ இப்போ வந்து இதுல வர திருத்தியா விபக்தி எல்லாமே இந்த கஞ்சுக்கி பிலிக்கு அட்ஜெக்டிவா வரப்போறது சரியா திருத தௌத்த தவல துகூல உதூர் உத்தரியை உத்தரியகி திருதம் அப்படின்னா போற்றுக்கொள்ளப்பட்ட தௌத்த அப்படின்னா நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட தோச்ச கிளீனா இருக்கிற தவளம்னா வெண்மை அப் அந்த அப்படிப்பட்ட துகுலம்னா இது பட்டு வஸ்திரம் அதை அதால் ஆக்கப்பட்ட உத்தரியம் அப்படின்னா மேலே போட்டுக்கிற அந்த துணி மேலாடை மேல் அப்பர் கார்மெண்ட் அந்த மேல் துணி அதோடு இருக்கின்ற கஞ்சுகி பிஹி கலதௌத்த தண்ட அவலம்பி பிஹி கலம் கலதௌத்தம் அப்படிங்கிறது அந்த ஸ்வர்ணம் ஸ்வர்ணத்தினால ஆக்கப்பட்ட ஒரு தண்டம் கட்டை குச்சி க கட்டை அதை வந்து தன் அவலம்பி பிகி அதை கஞ்சுகி கஞ்சுகிபிகி பலித பாண்டூர மௌலிபிகி பலிதம் அப்படின்னா நிறை நிறை அதாவது வெளுத்து போயிடுத்து முடி வெண்மையாயிடுத்து அப்படின்னா வயசான காரணத்தினால் பாண்டூர மௌலிபிகி அப்படியே நிறை வந்துடுத்து தலையில் அதோடு இருக்கின்ற அதோட நிறையோடு இருக்கின்ற தலையை வைத்து கொண்டிருக்கின்ற கஞ்சுகிவிஹி அப்புறம் ஆதாரமயி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பாட்டபேதம் வந்து ஆச்சாரமயம்னு போட்டிருக்கு ஆச்சாரமயேகி இவ ஆச்சாரத்தோட நல்ல சதாச்சாரத்தோட இருக்கின்றவா இவ மரியாதா மரியாதாமயி இவ மரியாதம் மரியாதை தெரிஞ்சவா மரியாதை கொடுக்கறவா அதோடு இருக்கின்ற அந்த கஞ்சுகிபிகி மங்களமயி இவ சர்வ மங்கள ஸ்வரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்ற கஞ்சுகி கஞ்சுகிபிகி கம்பீர ஆக்ருதி பிகி நல்ல கம்பீரமான ஒரு ஆக்கிருத்தியோட இருக்கின்றவர்களும் தீரை ஸ்வபாவமாகவே தீரர்கள் ரொம்ப ஒரு பராக்கிரமத்தோட இருக்கின்றவா அப்புறம் உஷ்ணீஷீ பிகி அந்த டர்பன் அதை கட்டின்றிருக்கிறவா அதுக்கப்புறம் வயஃப் பரிணாமே அப்படி ஜரத் சிம்ஹைகி இவ அபரித்திய சத்துவ அவஷ்டம்பைஹி ஸோ வந்து என்ன அப்படின்னா வயசானாலும் வயஃப் பரிணாமே அப்படி பரிணாமா சேஞ்சு தேர் மே பி சேஞ்ச் இன் இஸ் ஏஜ் ஆனால் ஜரத் சிம்ஹைகி இவ ஒரு கிழட்டு சிங்கம் வயசானா கூட அது வந்து எந்த மாதிரி வந்து அந்த மற்ற அனிமல்ஸை அட்டாக் பண்றதுல விடாதோ போல இந்த இவர் இந்த கஞ்சுக்கியும் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து விருத்தாவஸ்தாயாம் அப்படி ஜரத்சிங்கி இவ ஒரு கிழட்டு சிங்கத்தை போல அபரித்யத்தக விடப்படாத சத்வம் அப்படிங்கிறது சாகசம் அதனுடைய அவஷ்டம்பம் அவஷ்டம்பங்கிறது அதை பிடித்து கொள்வது அந்த சாகசத்தை விடாமல் இருக்கா வயசானா கூட அவருக்கு வந்து அந்த அந்த ஒரு தைரியமும் இதுவும் அவரை விட்டுட்டு போல அது வந்து எப்படின்னா எப்படி வந்து சிங்கத்துக்கு வயசானா கூட அவைகள் வந்து இன்னொரு ஒரு மிருகத்தை துரத்திண்டு போறதோ அதை வந்து இன்னொரு பசுவை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதுல வந்து அந்த கிருப்பை விடாதோ சரியா அதே போல அந்த உற்சாகத்தோட எப்படி அந்த சிங்கங்கள் இருக்குமோ அதே போல இந்த கஞ்சுகிகளும் வயதான பொழுதிலும் அவளுக்கு வந்து அந்த இது வந்து மாறலை இல்லை அப்படிப்பட்ட கஞ்சுகிபி அதிஷ்டிதேன சமுபேத அபியந்தரம் அதோடு இருக்கின்ற ராஜகுலம் விவேச